நாங்கள் குழா தண்ணி வசதி இல்லாம இருந்தது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து காவா போட்டாச்சு, லைட் வந்தாச்சு, குடிக்கிற தண்ணி போட்டாச்சு, எல்லாமே வந்துச்சு. எங்களுக்கு இவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்சிக்கு வந்து 70 நாள் தான் ஆகுது, ஆனால் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. உதயநிதி சார் வந்து ரொம்ப நல்ல திட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம்ப் மூலயமா நம்ம எங்கேயுமே ஊசிக்காக இங்கே இல்லை, ஊசி அங்கே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே நிவாரண பொருளும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதனால வீட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஊசி போட வந்துருக்குறாங்க. கேம்ப் அடிக்கடி போடுறதுனால பெனிஃபிட்டாக இருக்குது. பொருள் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குதுல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாமே 1 மந்த்துக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. உதயநிதி அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. உதயநிதி வந்தார்ப்பா, வீட்டாண்ட வந்து ஒரு பை கொடுத்தாரு. ஊசி போடும் போது ஒரு பை கொடுத்தாருப்பா, அதனால் பொருள் கொடுத்தாரு. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்கன்னு பார்க்க மாட்டேன்றாரு. வராரு, எங்களுக்கு எல்லாம் நெல்லு தான் செய்கிறாரு. கேட்டு கேட்டு எங்களுக்கு செய்கிறாருப்பா. உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எம்எல்ஏ கிடைச்சது, வி ரியலி ஹாப்பி. ஸோ அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதர் மாதிரி நம்ம கிட்ட பேசினாரு. நான் வேக்சினேஷன் கூட நிறைய சென்டர்ஸ் வச்சு மோஸ்ட்லி எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வித்தின் 20 மினிட்ஸ்லேயே வந்து நான் வேக்சின் வந்து போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து வேக்சின் போடுறதுக்கான நிவாரண பொருட்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கிஃப்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. உதயநிதி சார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நான் பார்த்துட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் தானே இறங்கி தன்னோட செயல்பாடுகளை ரொம்ப ஈடுபடுத்திக்கிறாரு எல்லா விஷயங்கள்லையும். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட செயல் கண்டினியூ ஆகட்டும். கேஷுவலாக எல்லாருக்கூடையும் அழகாக நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் கை கொடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டோஸும் நான் இங்கே தான் போட்டேன் கேம்ப்பில். அது மாதிரி செகண்ட் டோஸும் நான் கேம்ப்பில் தான் போட்டேன். அடிக்கடி கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மனு போய் கொடுத்தா அதை உடனே கிளியர் பண்ணுறாரு. ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார், ஃபீஸ் கட்டினாரு, அப்புறம் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைன்னு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ கடைக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். உதயநிதி வந்தார்ப்பா, வீட்டாண்ட வந்து ஒரு பை கொடுத்தாரு. ஊசி போடும் போது ஒரு பை கொடுத்தாருப்பா, அதனால் பொருள் கொடுத்தாரு. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்கன்னு பார்க்க மாட்டேன்றாரு. வராரு, எங்களுக்கு எல்லாம் நெல்லு தான் செய்கிறாரு. கேட்டு கேட்டு எங்களுக்கு செய்கிறாருப்பா. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எம்எல்ஏ கிடைச்சது, வி ரியலி ஹாப்பி. ஸோ அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதர் மாதிரி நம்ம கிட்ட பேசினாரு. நான் வேக்சினேஷன் கூட நிறைய சென்டர்ஸ் வச்சு மோஸ்ட்லி எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே ஊசி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கள் இதில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டோஸும் இங்கே தான் போட்டேன் நான். ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு உதயநிதி அண்ணா. உதயநிதி ஸ்டாலின் சார் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் நல்லா எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக நான் ஃபிசிக்கலி சேலஞ்ச் சைல்டு. எனக்கு வந்து அவங்களே சொல்லி இன்றைக்கி கேம்ப் போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு இது அன்றைக்கி வந்து போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சேப்பாக்கம் தொகுதியில் வந்து இல்லாத ஏழை மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த டேப் கொடுக்குறாரு, மொபைல் ஃபோன் கொடுக்குறாரு, அப்புறம் அந்த ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கெல்லாம் அவரே பள்ளி கட்டணம் செலுத்தினாரு. இதெல்லாமே வந்து அவங்க தாத்தா கலைஞர் காலத்துல இருந்து பார்த்த மாதிரியே இருக்கு.